Hi friends, இப்போ வந்து நம்ம சிம்பிளான முறையில் புளி சாதம் டக்குன்னு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி நைட்டு மீன் சாதத்தில் புளி ஊற்றி வச்சுட்டேன். அப்படி வச்சா சாதமும் வேஸ்ட் ஆகாது, நம்மளுக்கு புளி சாதமும் கிடைக்கும். அந்த புளி சாதமும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டக்குன்னு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை இருக்குல்லையே, அந்த தோல் எடுத்துட்டு அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு மூணு காஞ்சி மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கு உடனே போதும். கொஞ்சம் லைட்டாக கடுகு போட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் இன்க்ரீடியன்ஸு எதுவுமே அதிகமாக தேவைப்படாது. லைட்டாக மஞ்சள் மஞ்சத்தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, மஸ்ட்டு, நல்லாயிருக்கும். கருவேப்பிலை தான் போட்டுக்கோங்க, என்கிட்ட இப்போ கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் பல போகல. உங்களுக்கு நம்ம சாண்ட்விச்சுமே இருக்கிட்ட வச்சு நம்ம டேஸ்ட்டாக செய்யறதா பார்ப்போம். அதெல்லாம் போட்டால் இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ இல்லைனால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன், ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது சாதத்தை போட்டுட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. அவ்வளோதான், ஓரளவுக்கு புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு இல்லை, ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இது கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி நல்லா கொஞ்சம் சாதம் சூடேறணும், அது முடிச்சு வச்சுட்டு. ஏன்னா நைட் சாதம் இல்லையா, இப்போ புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து சுடு சுட சாப்பிட்டு